ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மைனூர் சேனல். திரும்ப ஒரு புதிய அழகான ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி இஃப்தார் ஓப்பன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட் நீங்கள் போயிருக்கீங்களா? என்னடா துபாயில் இருந்துட்டு சென்னையில் உள்ள ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, அதுக்கு இதுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரிய வரும். நாம் அவனீர் குரூப் ஆஃப் கம்பெனியோட பெஸ்ட் சாய்ஸ் கம்பெனியோட இஃப்தார் படிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது தெரியும் நம்ம எங்கே இஃப்தார் ஓப்பன் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரீசைக்கிள் பண்ண வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வச்சு இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஆர்ட் பண்ணியிருப்பாங்க, வால் பெயிண்டிங் அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்கும். நீங்கள் இந்த ஏரியா வாக்கிங் பண்ணி 7 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வந்துடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த வாக் ஏரியாவை சுற்றியுமே டாப் பிராண்ட் கம்பெனிகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஒரு மால் மாதிரி, உள்ளே ஃபுல்லாக எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். இதோட நைட் வியூவையும் நீங்கள் பாருங்கள், நான் நைட் வியூவும் எடுத்திருப்பேன். இதில் இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து சி வியூ தாங்க. கடலை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி அந்தளவுக்கு சூப்பர் அருமையாக இருக்கும். இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ரோடு வைஸுமே சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் வரும் இந்த வீடியோவை. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வாக் ஏரியாவில் நம்ம வந்து போயிட்டுருக்கும்போது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இஃப்தாருக்காண்டி இஃப்தார் பார்ட்டிக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரைட் சைடு ஃபுல்லாக எல்லாமே ரெஸ்டாரண்ட், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக எல்லாமே மால்ஸ், அப்புறம் வந்து நிறைய பிராண்ட் ஷோரூம் நிறைய இருந்ததுங்க. நமக்கு அப்படியே பேக் சைடில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நமக்கு பேக் சைடில் தான் வந்து 5 துபாய் இருக்குது. அங்கே ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போனோன்னா வந்து ஸ்கை டைவ் இருக்கும். நம்ம இதை சுற்றிலும் பார்த்தாலும் வான் உயர்ந்த பில்டிங்காக அவ்வளோ சூப்பராக காட்சியளிக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வாக்குன்னு இந்த ஏரியாவுக்கு வந்து வச்சிருக்கிறது வந்து சூப்பராக பொருந்துங்க. ஏன்னா அவ்வளோ நீட்னஸாக இருக்கும், வாக் பண்ணும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாக் பண்ணி போகும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரோட்டில் நடந்து போகும்போது சின்ன சின்ன ஸ்டால் வச்சு அழகாக நிறைய இது வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ சூப்பராக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க, ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இடமும். ஆப்போசிட்டில் உள்ள இடம் எல்லாமே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான கேமிங் ஏரியா இருந்தாங்க. அது ஃபுல்லாக ப்ளே ஏரியா தான் ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நைட் டைமில் பார்க்கும்போது. நமக்கு அவனீர் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து இஃப்தார் ரெடி பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது தாங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இஃப்தார் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓப்பன் ஏரியாவில் இருந்தும் சாப்பிட்லாங்க, அதுக்காக தான் இந்த செட்டப்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக சேர் டேபிள்லாம் அவ்வளோ சூப்பராக கலர் கலர்ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போய் பார்த்தாலே தெரியுங்க அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக வால் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவே அவ்வளோ அருமையாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நமக்கு அவனீர் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து புக் பண்ண ஏரியா வந்து டாப்பில், ஸோ நம்ம டாப்பில் தான் வந்து இன்றைக்கி வந்து இஃப்தார் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உள்ளே எப்போ எவ்வளோ சூப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியும். நமக்கு வந்து ரிசர்வ் பண்ண இடம் வந்து இந்த இடம் தாங்க. நம்ம எங்கள் கம்பெனிக்கு ரிசர்வ் பண்ண இடம் இந்த இடம் தான். இங்கே தான் வந்து நம்ம இஃப்தார் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபுல்லாக ஃபுல் டேபிளுமே வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டாங்க நம்ம கம்பெனியில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ தான் 1 பை 1 வந்துட்டுருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க இப்போ தான். இது வந்து பஃபே பண்ணுற இடம். இப்போ இஃப்தாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பக்கோடா, சமோசா, சலாடு, ஜூஸ் எல்லாமே, டேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இஃப்தார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டிங்கில் லைட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங் வைஸ், இன்டீரியர் டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சென்னை அண்ணா நகரில் உள்ள ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது எதுக்காக சொன்னேன்டா, இதுக்கும் அதுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இதே சேம், இதை விட பிரம்மாண்டமாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து
லைவ் சீ ஃபுட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அங்கே அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹரிஸ் மேனேஜர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வரவங்க தான் ஹரிஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் வரவங்க ஃபுல்லாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான், நம்மளோட சக ஊழியர்கள் தான். அவங்க எல்லாருமே இப்போ ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இஃப்தாருக்கு வந்து பஃபே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதை வந்து ப்ரானை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கபாப் ஒன்று பண்ணியிருந்தாங்க, சிக்கன்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்றுமே வந்து சிக்கன்லேயே தான் டிஃப்ரெண்ட்டாக இன்னொன்று ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபிஷ்ஷு, இது ஃபிஷ்ஷில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து இதுவும் சிக்கனு, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் தான் வந்து கபாப் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது போன்லெஸ், இது இல்லாமல் எதுவுமே எதுலேயுமே வந்து போன் கிடையாது. அப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால், அப்புறம் நார்மல் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்படியே நிறைய பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. தால், அதுக்கப்புறம் சன்னா, அதுக்கப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம இஃப்தார் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு கப்பில் வந்து ஜூஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன பக்கோடா, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மிலான், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஃப்தாரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கம்பெனி நண்பர்களும் வந்து இஃப்தாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இஃப்தாரை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஃபே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. மாறி மாறி ஊட்டி விடுங்க, அவருக்கு ஊட்டி விடுங்க, நீங்க அவருக்கு, நீங்க அவருக்கு, அவ்வளவுதான். இப்ப நாங்க இனிப்போட பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பின்னாடி அதெல்லாம் இப்போ வந்து நம்ம இஃப்தார் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது தேவையோ அது மட்டும் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அதுக்கு தான் டைம் வந்துருச்சு. நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குதோ அதை மட்டும் திருப்பி வந்து எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் வச்சு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக. நம்ம இன்னொரு மேனேஜர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க, ராஜாராம். இந்த ஃபஸ்ட்டு வர்றவங்க தான் ராஜாராம், அவங்க தான் இன்னொரு மேனேஜர். மற்ற எல்லா நண்பர்களும் வந்து ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சக ஊழியர்கள் எல்லாம். இப்போ இன்னொரு நண்பர் வந்து கும்பிட்ட மாதிரி வருவார். அவர் தான் வந்து என்னோடய வாய்ஸ் பார்ட்னர். முன்னாடி உள்ள வீடியோலெல்லாம் வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் தான். எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக. இனிமேல் தான் வந்து நாங்கள் வந்து பஃபே வந்து இந்த இஃப்தாரை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம அவனியர் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் எங்களோட ஸ்பெஷலு. நம்ம நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கவங்க தான் வந்து ஆப்ரேஷன் மேனேஜர், எங்கள் கம்பெனியோட ஆப்ரேஷன் மேனேஜர். நாம் இஃப்தார் ஓப்பன் பண்ணோன்னே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, நமக்கு வந்து பசி எடுத்துருச்சு. அதனால் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட் வைஸில் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து இஃப்தாரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம நண்பர்கள் வந்து இன்னும் வர வேண்டி இருக்குதுங்க, ஏன்னா வந்து டிராஃபிக்கில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு சில பேர் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அந்த காரணத்துக்காக வந்து இன்னும் டேபிள் காலியாக இருக்குது, இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம நண்பர் முருகேசன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் தான் நம்ம நண்பர். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து டேவிட், இவர் நம்ம நண்பர் தான், எல்லாருமே நம்ம நண்பர் தான். சசி, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா சிங்கக்குட்டி விஷ்ணு, எல்லாருமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் வந்து பயங்கர கிரிக்கெட் பிளேயரு, இந்த மேனேஜரு, அவரை மேட்சுக்கு மேட்சுக்கு போகிறாங்க, அதனால வந்து முன்னாடியே வந்து ஹைஜீனிக்காக சாப்பிட்டுட்டு போகிறோம். இவர் தான் நம்ம சிங்கக்குட்டி காசிராஜன், இவர் தான் வந்து பெஸ்ட் சாய்ஸோட சிங்கக்குட்டி. அதுக்கடுத்து வந்து இருக்கிறது வந்து ராஜிகமல், அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அறிவழகன், அவங்க மகன் தான் கீழே இருக்கிறது. அந்த தம்பி வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவோம் அப்படியே, ஆனால் லாஸ்ட் வரைக்கும் டான்ஸ் பண்ணலை, இன்னொரு நாளைக்கு அது ஒரு விளாக எடுத்து போகிறேன் டான்ஸ் பண்ண விட்டு. நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு. நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து பஃபேயை ஸ்டார்ட் பண்ணி இஃப்தாரை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுட்டு வந்து டேஸ்ட் வைஸில் வந்து சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஃபுட்டு வந்து என்றைக்குமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும், எங்கேயுமே எங்கே சாப்பிட்டாலுமே. இது ஒரு மேனேஜர் பிப்ளப் சார், இவங்க வந்து சாப்பாடை வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் வந்தாங்க ஆள், இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆனாங்க. இப்போ பார்க்குறது வந்து நம்ம நண்பர் வந்து செல்வகுமார், இவர் தான் வந்து பெஸ்ட் சாய்ஸோட வந்து ஒரு ஃபஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லலாம், அவங்க தான் வந்து ஓல்டு எம்ப்ளாயி இருக்கிறதுலேயே. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் அப்புறம் பார்த்தீங்களா காசிராஜன், அவங்களும் வந்து இந்த இருக்காங்கல்ல ரைட் சைடில் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு, அவங்களும் வந்து பழைய எம்ப்ளாயி. இப்போ வந்து நம்ம மேனேஜர் வந்து ஆப்ரேஷன் மேனேஜர் வந்து எவ்வளோ கேர் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து கல்யாணத்தில் வந்து வரவேற்பு பண்ணுவாங்களோ அதே போன்று தான் வந்து நம்ம ஊழியர்கள் எல்லாரையும் வந்து சூப்பராக வரவேற்றுட்ருக்காங்க, எவ்வளோ கேர் பண்ணி வரவேற்றுட்ருக்காங்கன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம எவ்வளோதான் வீடியோ எடுத்தாலும் வந்து படைக்கு பிந்து பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்டில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து நம்ம பாட்டு போயிட்டு தான் இருந்தது. ஒரு சைடு அது போயிட்டு இருந்தது, ஒரு சைடு வீடியோ மேக்கிங் வேறு போயிட்டு இருந்தது. இது வந்து பால் ஆடையில் பண்ணது, அவனீர் கம்பெனி, பெஸ்ட் சாய்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து சென்னை அண்ணா நகரில் உள்ள ரோஸ் வாட்டர், அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது எல்லாத்துக்கும் உள்ள பாஸ் வந்து எங்கள் புகழேந்தி சார் தான். அவங்க நேம் வந்து புகழேந்தி. அவங்க எல்லா சக நண்பர்கள்ட்டையும் கம்பெனியோட ஊழியர்கள் எல்லாட்டையும் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி போகுது ஒர்க்கு எல்லாமே வந்து கேட்டு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தவங்கள்ட்டே தனித்தனியாக வந்து பேசி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அவங்களும். ந
நம்ம பாஸ் வந்து இஃப்தாரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார்ட்டையும் வந்து அவங்கள நலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இஃப்தாரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எல்லாருமே வந்து வந்தாச்சு. எல்லாம் ஃபுல்லாக வந்து க்ரௌடு வந்து ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வந்து முஃபாரிஸ் அலி வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த கிளாஸ் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க தான் வந்து முஃபாரிஸ் அலி அக்கௌண்ட்ஸ் மேனேஜரு. அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, வீடியோ என்ன மட்டும் அதிகமாக எடுக்காதீங்கண்ணா, எல்லாரும் எடுங்கண்ணா அப்படின்ட்டு. இன்னொரு டீமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபுல்லாக எல்லாம் நல்லா நம்ம நண்பர்கள் தான். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். சையத் பாய் வந்து இஃப்தார் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாப்புல சையத் பாய் தான் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கோங்க. நம்ம இன்னொரு மேனேஜர், உங்கள் ஊர் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் மேனேஜர், அதுக்கப்புறம் கிருபாகரன், அதுக்கப்புறம் எங்கள் அறிவு சார் மேனேஜர், அதுக்கப்புறம் அவன் மகன் பார்த்து இல்லை எவ்வளோ ஸ்டைலாக வந்து தம்ஸ்அப்லாம் போடுறாப்புலன்னு பாருங்கள். ரெண்டு கையாலையும் போட்டாப்புல தம்ஸ்அப், வெற்றியும் காமிச்சிட்டாப்புல, வெற்றி சின்னத்தையும் காமிச்சிட்டாங்க. இஃப்தார் வந்து வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த ஏரியாவை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நைட் வியூவில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. கீழே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் கீழே உங்களுக்கு வந்து காட்டுவேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் கீழே வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணுங்கள். இதுதான் வந்து எங்கள் சுகுமார் செல்லக்குட்டி. இவர் வந்து எப்படின்னா கைதி படத்தில் வந்து சூர்யா தம்பி கார்த்தி மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு சும்மா விட்டு காட்டு காட்டுன்னு காட்டினாப்புல. நம்ம நண்பர் தான் இவரும். இது ஒரு நம்ம நண்பர் கேங்கு தான். இது வந்து ஸ்ரீநாத்து, அப்புறம் வந்து சீனானு, அதுக்கப்புறம் வந்து அஜித்து, அதுக்கப்புறம் வந்து ஷாம்ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து சதீஷு. உங்கள் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு அப்படி வந்து இஃப்தார் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதுதான் வந்து நைட் வியூ. நைட் வியூ பாருங்கள், வானு எந்த பில்டிங்காக இருக்கும், அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்டை போட்டு சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. ஏரியாவே கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. வெளியெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைட்டிங்லாம் போட்டு நைட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஏரியாவை. இப்போ தான் எங்கள் மேனேஜர் வந்து எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி, ஏன்னா லொக்கேஷன் கொடுத்து அவ்வளோ வேறையும் இங்கே கூப்பிட்டு வந்து, கார் பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் வந்து சாப்பிட்ற இடம் ஒரு இடத்துல இருக்குது, ஸோ அவ்வளோ வேறையும் கூப்பிட்டு வந்து எல்லோரையும் இங்கே விட்டுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாப்பிடவே. எங்கள் பாஸ் இஃப்தாரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்க மகனார், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இவங்க வந்து எங்கள் மேனேஜர் இன்னொரு மேனேஜர் சுரேஷ் கைமால் சார், இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து 2 weeks புக் பண்ணுறாங்க, புக்கிங் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு இஃப்தார்னால. இஃப்தாருக்கு வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் கிடைக்கவே இல்லை, இன்றைக்கி தான் கிடைச்சது. இந்த நைட் வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. துபாயில் வந்து லைட் போட்டாங்க, லேசர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இஃப்தாரை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம் நம்ம ரூமுக்கு. அதனால் வாக் பண்ணும்போதே நம்ம வந்து இந்த வாக் ஏரியாவில் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து அதை வீடியோ கவர் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து கிளம்பியாச்சு. எவ்வளோ லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாலிடே டைமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஏரியா நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகிடும். அவ்வளோ என்டர்டெய்னிங்கான ஏரியா இந்த இடம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த. நம்ம ஈவினிங் எடுத்த அதே மால் வந்து உள்ள ரெஸ்டாரண்ட் வந்து நைட் டைமில் எடுத்திருப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து லைட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்கிடெக்ட் வைஸில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பை பை, டேக் கேர்.